ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேல் அப்படின்ற ஒரு ஸ்பினாச் வெரைட்டியை வச்சு குயிக்காக ஒரு ரெசிபி தான். இந்த கேல் வந்து ஒரு சூப்பர் நியூட்ரிஷியஸ் கீரை வகை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு, சீரகம், கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சின்ன ஒரு 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு 2 பூண்டு பல் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கேல் கீரையை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சமைச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முருங்கைக்கீரை டேஸ்ட் வரும். இந்த கேல் வந்து பிளட் ப்ரெஷரு, அதே மாதிரி கேன்சருடைய இதை எஃபெக்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கக்கூடியது. இந்த ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக வேக வச்சுட்டு உப்பு போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு கீரை வந்து வதங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். இது ஓப்பனாக வச்சே குக் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் ஓப்பனாக வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு ஒருவேளை கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா நமக்கு வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. வதங்கினதுக்கப்புறம் போடுங்க எப்பயுமே உப்பு அளவு, உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். அந்த கேல், அந்த கேலோடைய தண்டு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய தண்டாக இருக்கும். அதை எடுத்து வச்சும் நம்ம வந்து சூப் பண்ணலாம், இல்லை இந்த கீரை வதக்கிறப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய கேல் வந்து ரெடி ஆயிடுச்சு. முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதுக்கு லைட்டாக அந்த நீலவாக்கில் சீவன தேங்காய் பல், நீங்கள் தேங்காய் பூ போடுறதுனால போட்டுக்கலாம். போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான ஒரு கீரை பொரியல் ரெடி. 5-7 மினிட்ஸ் தான் ஆகும். அதிகமான நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கீரை. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.